Entry E-Ticket, the best place to book tickets for movies, amusement parks, events, sports, and workshops. For more details, log on to www.entryeticket.com. இனிநாள் சினிமா வியூவர்ஸ்க்கு வணக்கம். ஒரு வழியாக சர்வாதிகார ஆட்சி முடிஞ்சதுன்னு சந்தோஷப்பட்டாலும் பிக்பாஸ் பண்ண ஓரவஞ்சனையை யாராலும் ஏற்றுக்க முடியாதுங்க. ராணியான ஐஸ்வர்யா மக்களை எவ்வளோ வேணாலும் கொடுமைப்படுத்தலாமா அசிங்கப்படுத்தலாமா, மக்கள் அதை பொறுத்துக்கிட்டு இருக்கணுமா, இது எந்த ஒரு நியாயங்க? எவ்வளோ நாள் தான் மக்களும் கொட்ட கொட்ட குனிஞ்சிட்டே இருப்பாங்க? அவங்க மனுஷங்க இல்லையா? அவங்களுக்கும் உணர்வுகள் இல்லையா? அதான் அவங்க பண்ணுறதை இதுக்கு மேலேயும் பொறுத்துக்க முடியாதுன்னு பொன்னம்பலம் அதிரடியாக ஒரு முடிவு எடுத்துட்டாரு. அதை மகாராணியால் ஏற்றுக்க முடியலையா அப்படி அழறாங்க. எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. பிக்பாஸும் அதுக்கேத்த மாதிரி நீங்க உங்க டாஸ்கை ரொம்பவே நல்லா பண்ணிருக்கீங்க ஐஸ்வர்யா, வாழ்த்துக்கள்னு சொல்றாரு. அவரு அப்ரிஷியேட் பண்ணட்டோங்க, வேணான்னு சொல்லல, ஏன்னா அப்படி பண்ண சொன்னது அவரு தானே, அதனால பாராட்ட தான் செய்வாரு. அப்படி ஐஸ்வர்யாவை கூப்பிட்டு பாராட்டினவரு பொன்னம்பலத்தையும் கூப்பிட்டு பாராட்டி இருக்கணும். ஆனா நடந்தது அது இல்லைங்க. பொன்னம்பலம் தனியா தான் இருக்கணும்னு அவரை பனிஷ் பண்றாங்க. இது எந்த நியாயம் அப்படின்னு நாம கேக்குறோம். ஆனா உள்ள இருக்கிற ஜட்ஜம்மா இந்த பனிஷ்மெண்ட் அவருக்கு கம்மி தான் சொல்றாங்க. யாருன்னு ரொம்ப எல்லாம் யோசிக்காதீங்க, நாரதர் வைஷ்ணவி தான். வைஷ்ணவி வெளியே வந்ததும் அவங்களோட சகுனி வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சீக்ரெட் ரூம்ல இருந்து வேடிக்கை பார்த்த இவங்களே பொன்னம்பலம் பண்ணதுதான் தப்புன்னு சொல்றாங்க. மக்கள் நீதி மையம் மட்டும் என்ன மாத்தியா சொல்ல போகுது? மாத்தி சொன்னாதாங்க ஆச்சரியப்படணும். அப்படின்னா கண்டிப்பா இந்த வாரமும் கமல் சார் ஐஸ்வர்யா பண்ண எதையுமே கேட்க போறது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். பொன்னம்பலத்துக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தது மாதிரி ஐஸ்வர்யாவுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கணுங்கிறது தான் என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.